பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டாக்டர், அண்ணன் எப்படி இருக்காரு? தாமோதரன் சாருக்கு பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லம்மா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தூக்கம் மாத்திரை தான் கொடுத்துருக்காங்க. ஆமா டாக்டர், ஒரு டவுட்ல தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா எத்தனை மாத்திரை என்ன மாத்திரைன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. புரியுதுமா, கொஞ்சம் டோஸ் ஹெவி ஆயிருச்சு, அதான் ரீசன். வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒண்ணு இல்லம்மா, செக் பண்ணிட்டேன். அந்த மயக்கம் ஒரு 8 மணி நேரத்துல தெளியறதுக்கு சான்ஸ் இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. இன்னும் 8 மணி நேரமா? பயப்படாதீங்க, கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கறத நினைச்சுக்கங்க. வயசு கம்மியானவங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு இருக்காது. லைட்டா மயக்கம் இருந்தாலும் கண்ணு முழிச்சிருவாங்க. ஆனா சாருக்கு வயசாயிருச்சு இல்லையா? அதான். சரிங்க டாக்டர். பெரியவங்க இருந்தாங்களே? அம்மா முதுகு வலிக்குதுன்னு சொன்னாங்க, கொஞ்ச நேரம் படுங்கன்னு அனுப்பி வச்சிருக்கேன். சரிங்கம்மா, அப்ப நான் வரேன். டாக்டர், எங்க அண்ணியும் மயக்கத்துலதான் இருக்காங்க, அவங்களும் இதே பால் தான் குடிச்சாங்க. அப்படினா இதே தான் இருக்கும். எங்க இருக்காங்க? அதோ அந்த ரூம்ல தான் இருக்காங்க. கொஞ்சம் வாங்க வாங்க. அவங்களுக்கும் அதே தாம்மா, பயப்பட வேணாம். ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் கண்ணு முழிச்சிடுவாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். சரிங்கம்மா, வரேன். ஃபீஸ் டாக்டர்? இல்லம்மா, டாக்டர் வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வேண்டியவங்கன்னு சொன்னாங்க. நான் வரேம்மா. பெத்த அம்மாவுக்கே தூக்க மாத்திரை கொடுக்கற அளவுக்கு போயிருக்கானா? கடவுளே, அவ கூட என் பாவி எப்படி பத்திரமா இருப்பான்னு தெரியலையே. உன்னதான் நாங்க நம்பி இருக்கோம். எங்களை கை விட்டுறாதம்மா. பாவிக்கு எதுவும் ஆகாம தாயையும் புள்ளையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. ஒரு மண்டலம் செவ்வா வெள்ளின்னு உனக்கு விரதம் இருக்கேன். என் வேண்டுதல நிறைவேற்றி கொடுத்துரு தாயி. வழியில நல்லா துடிடி, நல்லா துடி. ஏன் நம்ம ஆதிக்கு பண்ணக்கூடாதா? எங்க இருக்காளோ? சங்கவே, எங்க இருக்க? ஒரு ரிங் கூட முடியலையா ஆதி, அதுக்குள்ள அட்டன் பண்ணிட்ட? சங்கவே, நீ நான் ஹாஸ்பிடல் போலன்னு சீதாமா சொல்றாங்க. ப்ளீஸ் உண்மையை சொல்லு. ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டாம் இருக்கியா, இல்ல என்ன ப்ராப்ளம்? தயவு செஞ்சு சொல்ல, அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம எல்லாரும் தவிச்சு போய் நிக்கிறோம். சொல்லு சங்கவே, உண்மையை சொல்லு. ரொம்ப லேட் ஆதி. நீ சங்கவி என்ன சொல்ற? ஏய், ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துல இருக்க இல்ல ரொம்ப தூரம் போயிட்டியா? பவிக்கு ஒண்ணுனதும் அவ்வளோ பதற கொடுத்து வச்சவதா? தயவு செஞ்சு நீ எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லு சங்கவி. இது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம், இதுல உன்னோட விளையாட்ட காட்டாத. ஆதி, நான் செய்யறத பார்த்தா உனக்கு விளையாட்டு மாதிரியா தெரியுது? சீரியஸா பேசு ஆதி. விளையாட்டுத்தனமா விளையாட்டுத்தனம். சங்கவி, எதுக்காக இப்படிலாம் பண்ற? இப்படி பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு. ரெண்டு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. அவங்க வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்காங்க. தெரிஞ்சு சரியா தெரியாம சரியா சத்தியமா எனக்கு புரியல. சாப்பிட்டியா ஆதி? சங்கவி ப்ளீஸ் ப்ளீஸ். கோவமா வருதுல? இப்ப நான் உன் கையில கிடைச்சா கொன்றுவல? அந்த அளவுக்கு ஆத்திரம் வருதுல? உனக்கு வரும். நீ ரோஷக்கார, அதை விட பெரிய பாசக்கார, பவித்ரா மேல பைத்தியக்கார. சங்கவி எனக்கு பயமா இருக்கு. சங்கவி, லேட் ஆகுற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கும் ஆபத்து. அடச்சி, நிறுத்த ஆதி. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. பவிய மட்டும் உடஞ்சு டேப் ரெக்கார்டர் மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கா? ஓகே ஓகே, கூல் கூல். நான் இப்ப உனக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. கல்யாணம் பண்ணணும்.